வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சில வந்து இந்த வசிய திலகம்னு சொல்லுவாங்க, அதாவது கருப்பு கலர் பொட்டு மாதிரி மை மாதிரி செய்வாங்க, வசிய மைன்னு சொல்லிட்டு. அது வசிய மைன்னு சொன்னோன்னா அது நீங்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் நினச்சக்கூடாது. அது வந்து நல்ல நடக்கணும், எப்படி நம்ம விபூதி குங்குமம் வைக்கிறோமோ அது மாதிரி வந்து வசிய மைன் வந்து ஒன்று செய்வாங்க. அது வந்து சில பேர் நிறைய காசு கொடுத்தெல்லாம் வந்து வாங்குகிறாங்க, 1000, 2000, 3000 விற்கிறாங்க. அப்படி வந்து காசு கொடுத்து வாங்குறதுலாம் நம்மளே எப்படி அந்த வசியமை செய்யலாம் அப்படின்ற மெத்தட் தான் வந்து இன்றைக்கி நம்ம பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இது வந்து இப்போ நம்ம சொல்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் வாங்கிட்டு நீங்களே கூட இதை செஞ்சு நீங்களே யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் தேவையில்லாமல் யார்கிட்டையும் காசு கொடுத்தோ இல்லை ஏதோ பண்ணி உங்கள் காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்களே பண்ணுறதுக்காக தான் இந்த முறையை நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம். சரி, அப்படி ஒரு முறையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது என்னன்றதை பார்ப்போம். இதோட வசிய திலகர் செய்முறை என்னென்னா, ஏரழிஞ்சல் விதைன்னு ஒன்று இருக்குங்க, ஓகேங்களா? அதை வந்து பச்சைக்கற்பத்தோடு சேர்த்து அரைச்சி பீங்காஞ்சாடியில் போட்டு சூரிய ஒளியில் வச்சுருங்க, ஓகேங்களா? அதிலிருந்து தைலம் வந்து இறங்கும், ஓகேங்களா? அதை எடுத்து தாமிர டப்பாவில், தாமிர டப்பான்னு சொல்லுவாங்க, தாமிர டப்பாவில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். பின்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பலகமில ஒரு செவப்பு பட்டு துணி விரிச்சிட்டு அது மேலே அந்த தாமிர டப்பாவை வச்சு காரம் பசு, அதாவது கருப்பு நிற பசு நெய்யில் அப்படின்னு அந்த நெய்யே வந்து விற்கிது, ஓகேங்களா? காரம் பசு நெய்ன்னு சொல்லுவாங்க அதை. அதாவது கருப்பு நிற பசு மாட்டிலேருந்து எடுக்கிற நெய் தான் காரம் பசு நெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த நெய்யில் தாமர நூல் திரி போட்டு தீபம் ஏற்றி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்துக்கணுங்க, ஓகேங்களா? அமர்ந்துக்கிட்டு ஓம் ஆம் ஜெய ஜெய வா வா அவ்வும் அவ்வும் வசிய வசிய ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தை 1008 முறை ஜபம் செய்யணுங்க. 1008 முறை ஜபம் செய்யுன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. 1 மணி நேரம் நீங்கள் அமைதியாக உட்காந்து பண்ணிங்கனாவே அது வந்து உங்களுக்கு கை கூடும், சரிங்களா? இதை சொல்லிவிட்டு யனம சிவ யனம சிவ அப்படின்ற மந்திரத்தை 1008 முறை ஒரு சொல்ல மேற்படி தைலம் வசியமாயிடும். அதன் பிறகு அந்த திலகத்தை நீங்கள் இட்டுட்டு எங்கே போனாலும் சரி அந்த காரியம் சக்ஸஸ் தான். இப்போ ஒரு காரிய தடங்கள் இருக்குது, இல்லை கடன் வாங்கணும், இல்லை கடன் கொடுக்கணும், இல்லை நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இல்லை நமக்கு வந்து அதிகமாக வந்து கிரக தோஷத்தினால ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரியத்தை இப்போ கிளம்பி போகிறீங்க தடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மைய அந்த சமயத்தில் இட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காரியம் தடப்படாது. மந்திரத்தை வந்து நான் ஒரு மறுபடியும் சொல்கிறேன். ஓம் ஆம் ஜெய ஜெய வா வா அவ்வும் உவ்வும் வசிய வசிய ஸ்வாஹா, சரிங்களா? இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து நீங்களே இனிமேல் வந்து வசியமை செஞ்சு நீங்களே வந்து எல்லா காரியத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பவர் என்னன்றதை உங்களுக்கு அந்த மந்திரத்தை ஜபிச்சு அதை உருவேற்றினதுக்கப்புறம் தான் அதோடய இது தெரியும். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம், எளிமையான சிம்பிள் மெத்தட். இதுக்காக நீங்கள் 1000 கணக்கில் காசு கொடுத்தலாம், யார்கிட்டையும் வந்து மையெல்லாம் வாங்க வேண்டாம். நீங்களே வந்து செஞ்சு உங்களுக்கு உபயோகப்படுத்தும் போது அதுக்கான பவர் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரகசியத்தோடு உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஓம் நமசிவாய்.